படத்தின் பேர் மறந்து போனது ஜிந்தகி தானா. ஓகே, ஷாருக் கானும் ஆலியா பட். ஏ ஜிந்தகி, யா, அது 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 ஏ ஜிந்தகின்றது இளையராஜா. நீங்கள் சொல்கிற படத்தின் கதை இவர் இவர் அவரோட டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படி தான் இந்த படம். அது பாட்டு அந்த படத்துல இருக்கு அந்த பாட்டு. ஓ, அப்படியும் இருக்கு. ஆனா இளையராஜா படம். ஓ, அது இளையராஜா. அந்த படத்துக்கு மியூசிக்ல இருக்கு. இளையராஜா கிடையாது. அதாவது ஏ ஜிந்தகின்றது மூன்றாம் முறை படம் பார்த்திருப்பீங்க. அது சத்மாண்ட பேர்ல வந்துச்சு ஹிந்தியில. அப்ப எல்லா பாட்டுமே தமிழ்ல இருக்க அநியமான பாட்டு அப்படியே ஹிந்தி பதிப்பிலையும் வந்துச்சு. ஆனா ஒரு பாட்டு மட்டும் பாலு மகேந்திரா அதை ஒரிஜினலா ஹிந்தில போட சொல்லி இளையராஜா கேட்டு இருந்தார். தமிழ்ல வந்த பூங்காற்று புத்தி தான் அந்த பாட்டுக்கு தான். அதுக்கு பதிலா வந்த பாட்டு தான் ஏ ஜிந்தகி. அதாவது ஆர் டி பர்மன் நௌஷாத் அந்த இராவில ஒரு சவுத் இண்டியன் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டை போட்டு அது அந்த இயர்லி அந்த இயரோட பிளக் பூஸ்டர் ஆன அந்த சாங்லாம் அது உண்டு. இப்ப வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ்ல அத வட இந்திய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சாங்கா இருக்காது. ஆனா திருப்பி அமித் திரிவேதி இந்த படத்துல போட்டு இருந்தாரு. அந்த படத்துல ஒரு சீன்ல இப்ப இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்க சந்தோஷமான விஷயங்கள்லாம் இப்ப தேடி தேடி சொல்றீங்க. படத்தை வெட்டி விட்டுறது இப்ப சைக்கிளோட பழகினதான் நீங்க சொல்றீங்க. இப்ப அது உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு காலம் வயசு போனாலும் அது ஞாபகம் இருக்குன்னா, நம்ம சின்ன லேனட் ஒரு பூசில் சாக்கிட்டு இருந்த நீல கலர் அது பெல்லும் இருக்கு இல்லதான் ஓடி பழகினாரு. என்னோட முதலாவது சைக்கிள் நீல கலர் மூன்று சில சைக்கிள் அது நான் பாவிச்சாத சைக்கிளா நீங்க ஓடி நீங்க அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப சார்க்கு அப்ப அந்த கதையில வந்து அந்த அந்த மோட்டோ வந்து என்னென்னா, அப்படி ஒரு ஞாபகம் உங்களுக்கு நிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரு காரணம்? புதிதான் இரண்டு இறங்கி